கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகருக்கு சென்னையில் இருக்கிற ஸ்கூலுக்கு டிமாண்ட் இருக்கா டிமாண்ட் இல்லையா? ஏன் இல்லை? ஏன் அந்த ஸ்கூலுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு? பெற்றோர் விரும்புவது என்ன? வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் கொடுப்பதற்கு அரசுக்கு நிதி இல்லையான்னு நான் கேட்கிறேன். பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் இல்லாமல், உடற்பயிற்சி ஆசிரியர் இல்லாமல், கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு முழு நேரமோ அங்க ஒரு பணியாளர் இல்லாமல், காவலாளி இல்லாமல், நான் பள்ளி நடத்துறேன் அப்படின்னு சொல்லியும் அந்த பள்ளியில் வந்து சேருன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ஹலோ, கோயம்புத்தூர் கல்ச்சுரல் கிளப் யூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் பேசுகிறேன். நம்ம இந்த கல்வியும் குழந்தைகளும் பற்றிய இரண்டாவது ஒரு வீடியோ, ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஒன்று போடலான்ட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது சமுதாயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே வந்து உபயோகத்தில் உள்ள விஷயங்களை வந்து இந்த சமூகம் வந்து எடுத்துக்கொள்ளும், உபயோகமற்ற விஷயத்தை வந்து இந்த சமூகம் வந்து விலக்கிவிட்டு அது பாட்டுக்கு முன்னேறி செல்லும். இது வந்து கம்யூனிஸ்டத்தில் உள்ள ஒரு தியரி. மனித உலகம் ஏன் தொடர்ந்து முன்னேறுகிறது என்பதை கண்டுபிடித்தவர் வந்து கார்ல் மார்க்ஸ். அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த உலகம் ஏன் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்னா, அதுக்கு தனக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு வேண்டாததை கழிச்சிட்டு இந்த உலகம் போயிட்டே இருக்கும், அதுதான் அதுக்கான காரணம்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சார். இப்போ உதாரணத்துக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயமும் மக்கள் திரள்ச்சியும் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனிப்பட்ட மக்களுடைய கையில் ஒரு பெரும் செல்வமும் ஆதிக்க உணர்வுகளும் இருப்பதால் வந்து அது மற்றவர்களை அதை எதிர் திசையில் பயணிக்க வைக்கிறது. இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா, கண்ணகியோட காலத்தில் கண்ணகி வந்து தன்னோட சிலம்பை வந்து உடச்சி காமிச்சு, இது என்னோடய வீட்டுக்கார் கொண்டு வந்த சிலம்போட இன்னொரு சிலம்பு, இது பாருங்கள் என்னோடய ஒரு காலோட சிலம்பு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை வேணால் உடச்சி பாருங்கள், என்னோட இன்னொரு கால் சிலம்பு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து மாணிக்க பரல்கள்னு சொல்கிற மாணிக்கம் இருக்குது. அவங்க அந்த காலத்திலே பெரிய பணக்கார குடும்பம். சிலம்புக்குள்ளே இருக்க வேண்டிய பொருள் வந்து மாணிக்கம். பாண்டியனுடைய சிலம்பில் இருந்தது பார்த்திங்கன்னா முத்துக்கள். ஸோ இதை வந்து வித்தியாசம் இருக்குது, வெளியே இருக்க டிசைன் தான் ஒன்று, உள்ளே இருக்க டிசைன் வேறங்கிறது அவங்க சொல்லி நிரூபிச்சிட்டாங்க. என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது. என்ன நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்லுகிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேழ்மை பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களோட கேட்டும் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களே, அறிவிந்த நீ ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல், தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாள் விற்க வந்தார். மாதாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா, நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு, இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள்? மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ
என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள், அமைச்சர்களே, அறந்தோறும் சான்றோர்களே, இதற்கென்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவிழ்ந்து விட்டதா? பாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆழம் மரம் திறர் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது. ஆனா நிரூபிச்சாலும் ராஜாவை எதிர்த்து ஒரு சிறு சாமானிய ஒரு பெண் வந்து உண்மையை நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் பட் பொதுமக்கள்கிட்ட ராஜாவுக்கு எதிரான ஒரு மனநிலை ரொம்ப காலமாக இருந்திருக்கணும். அது இருந்தங்காட்டி தான் அந்த மொத்த மதுரை நகரமே வந்து தீப்பற்றி எரிகிறது. அது ஏதோ ஒரு சாபத்தில் எரிகிறதோ இல்லை ஊரெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எப்படி கொளுத்துனாங்களோ அந்த மாதிரி கொளுத்துனாங்களோ தெரியாது. அது ஒரு வரலாற்று சம்பவமாக புனைவு கதையானும் தெரியாது. ஆனால் அது ஒரு அப்போவே சொல்லியிருக்காங்க, மக்களுடைய மனதிற்கு எதிர் திசையில் ஏதாவது இருந்தால் இந்த சமூகமும் வந்து அதை நிராகரிக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். மக்களுடைய மனதினுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து நேர்கொண்டு போய்கொண்டே இருக்கிறதைங்கிறது ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு உண்மை அறிவியலாளர்களும் கண்டுபிடித்து கொள்ளணும். இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் திரள் வந்து ஒரு சமூகத்தினுடைய பார்வையில் என்ன வந்துருச்சுன்னா, யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் தனியார் சமூகம் கிட்ட கல்வி போகக்கூடாது, தனியார்கள்கிட்ட கல்வி உடைமை போகக்கூடாது, அதில் ஒரு சிறப்பான விஷயங்கள் வராதுன்னு இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா புறவலர்கள்னு சொல்லக்கூடியவங்க பச்சையப்பா கல்லூரியோ பிஎஸ்ஜி கல்லூரிகளோ பெரிய பெரிய செட்டியார்களுடைய அண்ணாமலை கல்லூரிகளோ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தனியார்கிட்ட தான் இருந்தது. பார்த்திங்கன்னா வெள்ளையர்கள் இங்கே வரும்போது கூட ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு கத்தோலிக்க திருச்சபின் மூலமாக கல்விகள் கொடுக்குறாங்க, அது ஒரு தனியார் கல்வி தான். ஸோ அரசாங்கம்னு ஒன்று இருக்குதுன்னா அது வந்து மக்களால் உருவாக்கப்பட்டது தான். தனியார் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலான மக்கள் ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி உருவாக்குறது தான். அது நல்லபடியாக போயிட்டுருக்க வரைக்கும் யாருக்கும் எதிர்ப்பு இல்லை. இன்றைக்கி எல்லாமே தனியார் மையம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. சமூகமே வந்து விமானங்கள் தனியார் துறையாகுது, ரயில்வே தனியார் துறையாகுது, இன்சூரன்ஸ் தனியார் துறையாகுது, கல்வி தனியார் துறையாகுது, ஒவ்வொன்றும் போக்குவரத்து, ஒவ்வொன்றும் வாணிகம் எல்லாமே தனியார் துறை ஆகுதுங்கும் போது மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பான மனநிலை இருக்கிறது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஸோ இந்த சமூகத்தினுடைய நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று வந்து இந்த தனியுடைமை என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டே வருகிறார்கள். தனியுடைமை என்பது மக்கள்கிடம் ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உனக்குன்னு சேர்த்துட்டு அவ்வளோக்கு எவ்வளோ உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது. அந்த மாதிரி மண்ணை வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்க உங்களை வந்து அது ஜெயிச்சிரும் அப்படிங்கிறதா இதை சொல்ல வராங்க. இந்த கல்வியும் குழந்தைகளும் இந்த பகுதியை வந்து தொடர்ந்து வார வாரம் போடலான் இருக்கேன். என்னன்னா மெயினாக நான் சொல்ல வரேன்னா, கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையினுடைய ஒரு ஏக்கம், அது ஒரு பெரிய தாகம். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் தான் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், அறியாமையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்கிற விடுதலையை நோக்கி அவன் இருக்கிறான். அவனுடைய தாகமே பார்த்திங்கன்னா பசி எதுன்னு கேட்டிங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பசி தான். ஸோ எல்லாவற்றுக்கும் மேல் மனிதன் உண்ண வேண்டும் என்று சொன்னார் கார்ல் மார்க்ஸ். எல்லாவற்றையும் விட மனிதன் உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும் சொன்னார். அந்த சாப்பாட்டுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறன்னா, அறியாமை என்பதை அகற்ற வேண்டும் சொல்கிறார், அடித்து சொல்கிறார், டேபிள் மேலே அடித்து வி ஷுட் எலிவேட் த இக்னோரன்ஸ் ஃப்ரம் த பப்ளிக்ங்கிறார். ஸோ பப்ளிக்கிட்டிருந்து இக்னோரன்ஸ் எலிவேட் ஆகிட்டே இருக்கும், நம்ம செயலினாலும் ஆகும். கார்ல் மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் கம்யூனிசம் வந்ததுங்கெல்லாம் சொல்லக்கூடாது, யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்க பேரில் அந்த இசம் இருந்திருக்குங்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமான புரட்சிகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கல்வியை தனியார் கையில் இருப்பதனால் ஏற்பட்டிருக்கின்ற பின் விளைவுகள் என்ன, அதனால் நாடு எப்படி பிற்போக்குத்தனமாக போய்கொண்டிருப்பது என்பதை வருங்காலத்தில் நம்ம வருகின்ற வீடியோவில் பார்ப்போம். தனியார் துறையினால், ஏகபோக தனியார் துறையினால் கல்வியானது மிக மிக கேவலப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆதாரப்பூர்வமாக இனி வரும் வாரங்களில் உள்ள வீடியோவில் நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு தனியார் துறையினுடைய ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பொதுமக்களுக்கு வந்து பொதுத்துறையில் இருக்க வேண்டிய ஒன்று மருத்துவமும் கல்வியும். ஸோ அந்த மருத்துவம் கல்வியும் பொதுத்துறையில் இருக்கணும், ஒவ்வொரு மனிதனுக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறத, ஒவ்வொருத்தினுடைய தனி உடைமை அது அப்படிங்கிறத நம்ம இனி வர வீடியோவில் ஆதாரப்பூர்வமாக பார்க்கலாம். ரொம்ப எளிமையான விஷயங்களை வந்து இவ்வளோ கடினமாக்கி கொண்டது வந்து மனிதர்களுடைய மனங்களில் உள்ள இருட்டு தான். அதை ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டாங்கன்னு தெரியல. அரசாங்கம் வந்து தனியார் துறைகளை குறைத்து கொண்டே வந்து பொதுமக்களுக்கான விஷயங்களை ஓப்பன் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி ஓப்பன் டு எவ்ரி பப்ளிக். நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்களை பொதுவில் வைக்கணும். அப்படி பொதுவில் தன்னுடைய தனிப்பட்ட சொத்தை வச்சு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஆரம்பித்த நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அவங்களே சில சிக்கல்கள் அப்பப்போ பார்க்குறாங்க. ஸோ அதனால் மக்கள் இனிமேல் விழிப்புணர்வோடு தான் இருப்பாங்க. இனி வரும் காலங்களில் இந்த தனியார் துறையினால் ஏற்படுகின்ற சீரழிவுகளை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோக்களாக பார்ப்போம். மொத்தம் இது வரைக்கும் எத்தனை தனியார் துறையினால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது, அது எப்படி மாறிட்டுருக்கு எல்லாம் பார்ப்போம். நாமளும் ஒரு பொதுமக்களாக இருந்து தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் என்பதால்
ஒவ்வொருவரும் தனித்தனியாக பார்த்தா ஒரு பணக்காரரோ ஏழையோ பொதுமக்களுக்கான விஷயங்களை வந்து பொதுஜன யூகத்திலிருந்து தான் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முதல்வர்கள், பிரதமர்கள், வீட்டில் உள்ளவர்களோ இல்லை அவர்களே கூட எனக்கு நடந்தால் என்ன ஆகும், பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி பார்த்து தான் செய்கிறாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதை தொடர்ந்து நாம் இதை கண்காணிக்குவோம், கண்காணித்து பேசுவோம். நேற்று அந்த மாணவியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அவர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம். உண்மை என்றும் வெல்லும், மக்களின் மனங்களில் உள்ள காயங்கள் ஆறும், நல்லது நடக்கும் என்று நம்புவோம், நல்லதே விதைப்போம். நன்றி, வணக்கம். தலைமைச் செயலாளருடைய வீட்டு குழந்தைங்க, பேர குழந்தைங்க, எல்லாரோட குழந்தைங்க எங்க படிக்குது? பள்ளிக்கல்வி முதன்மை செயலாளர் குடும்பத்தை சார்ந்த குழந்தைங்க எங்க படிக்குது? ஆளுநர் வீட்டு குழந்தைங்க எங்க படிக்குது? அமைச்சர் வீட்டு குழந்தைங்க எங்க படிக்குது? இதுதான் பெற்றோர்கள் கேட்பாங்க. சமமான கற்றல் வாய்ப்பு என்பது போய் சுராட்டுவான் போ.